வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக திவ்யா. முக்கிய செய்திகள். டாஸ்மாக் கடையை எதிர்த்து அறவழியில் போராட்டம் நடத்திய மக்கள் மீது தடியடி நடத்துவதா? காவல்துறையின் வன்முறை வெறியாட்டத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். டெல்லியில் விவசாயிகள் நடத்திய போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். திருப்பூரில் டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டத்தின் போது பெண்கள் மீது அராஜக தாக்குதல் நடத்திய கூடுதல் எஸ்பியின் செயலை கண்டனம். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்தது போலீஸ். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதோடு அவர் சார்ந்த கட்சியையும் தடை செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. விவசாய கடன் தள்ளுபடி செய்த நபார்ட் வங்கியும் எதிர்ப்பு. தார்மீக ரீதியாக ஆபத்துகளையே உருவாக்கும் என எச்சரிக்கை. சேகர் ரெட்டி உள்ளிட்டோரின் காவல் ஏப்ரல் 25 தேதி வரை நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். திருப்பூர் சாமலாபுரத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறவழியில் போராட்டம் நடத்திய மக்கள் மீது வன்முறை விளையாட்டத்தில் ஈடுபட்ட காவல்துறைக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்து அகற்றப்பட்ட டாஸ்மாக் கடைகளை குடியிருப்பு பகுதிக்குள் அமைக்க முயலும் தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் திருப்பூர் சாமலாபுரம் கிராமத்தில் தமிழக அரசு புதியதாக மதுபான கடை அமைப்பதற்கு அனுமதி அளித்து அந்த பகுதியில் கடை அமைப்பதற்கான பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தியதையும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அறவழியில் போராடிய மக்களை கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லாமல் அவர்கள் மீது திடீரென்று கண்மூடித்தனமான தடியடி நடத்தி விரட்டி வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட காவல்துறையின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கேப்டன் கூறியுள்ளார். போலீசார் நடத்திய தடியடியில் ஆண்கள் தலையில் மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தது என்றும் பெண்கள் என்று பாராமல் தாறுமாறாக அடித்து இழுத்து கீழே தள்ளிவிட்ட காட்சிகளை எல்லாம் ஊடகங்களில் வரும்போது தன் கண்களில் நீர் அல்ல ரத்தமே வருகிறது என்று கேப்டன் உருக்கமுடன் தெரிவித்துள்ளார். இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நான் என்ன ஜனநாயகம் நாட்டில்தான் வாழ்கிறோமா என்ற எண்ணம் தோன்றுகிறது என்று கேப்டன் கவலை தெரிவித்துள்ளார். காவல்துறையின் சீருடைக்கு மக்கள் மதிப்பளித்தால்தான் இத்தகைய தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், இனியும் இதுபோன்ற தாக்குதல்கள் தொடர்ந்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும் சூழல் உருவாக நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கும் காவல்துறையினர் ஆளும் கட்சியின் ஏவல் துறையாக செயல்படுவது வேதனை அளிப்பதாகவும் இனியாவது மக்களின் நியாயமான பிரச்சினைகளையும் அவர்களது உணர்வுகளையும் மதிப்பளித்தும் காவல்துறையினர் நேர்மையாக செயல்பட்டு ஜனநாயக மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்று கேப்டன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பெண்கள் மீது தடியடி நடத்த உத்தரவிட்ட ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் மற்றும் மக்கள் மீது வன்முறையை ஏவிய காவல்துறை மீதும் தமிழக டிஜிபி துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேப்டன் வலியுறுத்தியுள்ளார். தாக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து சம்பந்தப்பட்ட காவலர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதோடு அவர் சார்ந்த கட்சியையும் தடை செய்ய வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளை நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து விட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேற்றிரவு சென்னை திரும்பினார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் தற்போதைய நிலைக்கு திமுக மற்றும் அதிமுக கட்சிகளே காரணம் என்று குற்றம் சாட்டினார்.
டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கும்போது நடவடிக்கைகளையும் அப்போது அவர் பட்டியலிட்டார். விவசாயிகள் பிரச்சனை கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை சரியாக நிர்வாகம் செய்ய தெரியாத ஒரு திமுக அதிமுக கையில் ஆட்சி போனதனுடைய விளைவு இன்னைக்கு நமது விவசாயிகள் அரை நிர்வாணம் முழு நிர்வாணம் போராட்டத்தோட ஒரு வேளை சோறு கூட இல்லாமல் இன்னைக்கு தரையில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் யார்? திமுக அதிமுகவை குறை சொல்லுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருந்தது? 50 ஆண்டு காலமாக யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்கள தான் யாருமே சுட்டி காட்டுவாங்க. அவர் என்ன கேட்குற? ஆர்பிஐலேருந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதாவது கடன் தள்ளுபடியை உறுதி செய்யும் வகையில் ஆர்பிஐலேருந்து நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி மூலமாவது ஒரு லெட்டர் கொடுக்கணும், அப்போ தான் எங்கள் போராட்டத்தை வாபஸ் தருவோம் ஃபைனலாக சொல்லியிருக்காரு. அதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநில நிர்வாகி அதாவது டெல்லியில் இருக்கிற மணி அவர்களும் தேமுதிகவினரும் உடனே எல்லா வித உதவிகளையும் செய்துக்கிட்டு இருக்காங்க. உறுதியாக இனி வருங்காலங்களில் விவசாயம் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டில், அதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே விவசாயம் சார்ந்த நாடு. விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். சாதத்தில் நம்ம கை வைக்கிறோன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். இன்றைக்கி அவங்க மண் சோறு சாப்பிடும்போது என்னால் பார்க்க முடியல. அதனால தான் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் உறுதியாக இருக்கோம். எனவே நிச்சயமாக தேமுதிக ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்ததால் எந்தவித பலனும் இல்லை என கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதோடு அவர் சார்ந்த கட்சியையும் தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொகுதியை பத்தி பல அறிக்கைகள் அங்கே கொடுத்துட்டோம். வெறும் தேர்தல் ரத்து செய்யறதுனால நடக்க போறது அங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா அரவக்குறிச்சி தஞ்சாவூர்லயும் இதே மாதிரி நடந்தது. மீண்டும் தேர்தல் வரும்போது என்ன நடந்துச்சு? அதே வேட்பாளரை தான் நிறுத்தினாங்க. அதே பண பட்டுவாடா நடந்துச்சு. யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க அவங்க தான் ஜெயிச்சதா அறிவிச்சாங்க. அது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், வெறும் தேர்தல் ரத்து என்பது வேஸ்ட்டு. யார் வந்து அது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கட்சியை நிச்சயமாக தடை செய்யணும். எந்த வேட்பாளர் காசு கொடுத்தாங்களோ அவங்களை நீக்கம் செய்யணும். நல்ல அப்போது தப்பு செய்கிறவங்களுக்கு ஒரே நீதி, தப்பு செய்யாதவங்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறத நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தேர்தல் ஆணையமும் நீதித்துறையும் இரும்புகரம் கொண்டு இனி வரும் காலங்களில் ஓட்டுக்கு காசு கொடுக்குவார் யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனைகளை கொண்டு வரணும். அப்பதான் திருப்பூரில் டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டத்தின் போது பெண்கள் மீது அராஜக தாக்குதல் நடத்திய கூடுதல் எஸ்பியின் செயலை கண்டித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கோவை திருப்பூர் மாவட்ட எல்லைப் பகுதியான சாமலாபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த டாஸ்மாக் கடை அதே பகுதியில் ஐயன் கோவில் பிரிவு அருகே குடியிருப்பு பகுதியில் இடமாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் மற்றும் ஆயுதப்படை காவலர்கள் அவர்களை கண்மூடித்தனமாக தடியடி நடத்தினர். ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பாரபட்சமின்றி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பொதுமக்கள் சிதறி ஓடினார்கள். சைத்தறி உரிமையாளர்கள் சிவகணேசன் என்பவரது மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. அப்போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த பெண்களை கூடுதல் எஸ்பி பாண்டியராஜன் கடுமையாக தாக்கினார். போலீஸ் தாக்குதலில் 2 பெண்கள், 10 ஆண்கள், 3 பத்திரிகையாளர்கள் காயமடைந்தனர். கூடுதல் எஸ்பியின் இந்த செயல் அங்கிருந்த பெண்களிடம் கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. போலீசாரின் செயலை கண்டித்து சாமலாபுரம் ஈஸ்வரன் கோவில் திடலில் பொதுமக்கள் இளைஞர்கள் திரண்டு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏடிஎஸ்பி பாண்டியனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதன் பிறகு உண்ணாவிரதத்தில் பங்கேற்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வந்த திருப்பூர் மாவட்ட எஸ்பி உமா போலீஸ் அதிகாரி தவறு செய்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனை ஏற்காமல் உண்ணாவிரதத்தை பொதுமக்கள் தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து மண்சோறு சாப்பிட்டு தனது ஆதரவை தெரிவித்தார். பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கனு தலைமையில் நாள்தோறும் பல்வேறு வகையில் நூதன போராட்டம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் 29வது நாளான இன்று மண்சோறும் சாப்பிடும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். அப்போது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று விவசாயிகள் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். மேலும் விவசாயிகளுடன் சாலையில் அமர்ந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மண்சோறு சாப்பிட்டு விவசாயிகளின் துயரத்தில் பங்கெடுத்துக் கொண்டார்.
நாடு முழுவதும் அனைத்து நதிகளை இணைத்தால் மட்டுமே விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். டெல்லியில் விவசாயிகள் நடத்திய மண்சோறு சாப்பிடும் போராட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றார். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய திருமதி பிரேமலதா, நாடு முழுவதும் அனைத்து நதிகளை இணைத்தால் மட்டுமே விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றார். இன்னைக்கு அவங்க மண்ணிலிருந்து விளையிற அந்த அரிசி தான், அதனால நாங்க மண்சோறு சாப்பிடுறோம்னு சொன்னாங்க. நாங்க பிறந்ததுல இருந்து கேப்டன், நாங்களும் விவசாய குடும்பத்தை தான், அந்த மண்ணிலிருந்து வந்த அந்த அரிசி அவங்களோடு சேர்ந்து நானும் மண்சோறு இன்னைக்கு அவங்களோடு சாப்பிட்டுருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு முடிவு வரணும். அவங்க 31 நாளா இன்னைக்கு வந்து இங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும் அப்படின்றத எங்களுடைய ஒரே கோரிக்கை. அதான் ஐயாட்டையும் நான் கேட்டேன், ஐயா இவ்வளோ நாள் நீங்க வந்து இங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க, உங்க கோரிக்கை என்ன? அவர் வந்து ஜனாதிபதியிலேருந்து மந்திரிகள்லேருந்து அத்தனை பேரையும் நேரடியாக சென்று சந்திச்சிருக்காரு. விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நதிகளை இணைக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிறதுலயும் அவங்க உறுதியா இருக்காங்க. காவேரி மேலாண்மை அமைக்கணும்னு சொல்றாங்க. 60 வயது கடந்த விவசாயிகளுக்கு பென்ஷன், 1000 ரூபாவது ஒரு பென்ஷனாக தரணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா அவர் சொல்றாரு. இதெல்லாமே ஒரு கோரிக்கையாக நாம எழுதி மத்திய அரசு கிட்ட தெரிவித்து இந்த விவசாய பிரச்சனைக்கு முழு தீர்வு. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விவசாயிகள் பிரச்சினையில் மாநில அரசுக்கும் பொறுப்பு உள்ளது என்பதை ஆளும் அரசு மறந்துவிட்டது என சாடினார். இதுவரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் வந்து இவர்களை சந்திக்கல. இன்னைக்கு இவங்க வந்திருக்கிறது தமிழ்நாடு சார்பாக டெல்லிக்கு. அப்போ இதை ஃபர்ஸ்ட் கவனத்தில் கொள்ள வேண்டியது யார்? நமது ஸ்டேட் கவர்மெண்ட். இது வந்து டோட்டலா எந்த பாலிடிக்ஸும் கிடையாது. இப்ப நாங்க வந்திருக்கிறது கூட விவசாய மக்களின் சார்பாக தான், தேமுதிகன்றதெல்லாம் அதுக்கப்புறம். ஒட்டுமொத்த விவசாயிகள் நல்லா இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இது இனிமேலும் கண்டினியூ ஆகாம நிச்சயமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும் அப்படிங்கறதா எங்களோட ஸ்ட்ராங்கா இந்த நேரத்துல நாங்க பதிய வைக்கிறோம். அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது நமக்கு எதுக்கு, நம்ம எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகணும்னு இருக்கக்கூடாது. நிச்சயமாக மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பிரச்சனையை கையில எடுத்து உறுதியாக நிரந்தர தீர்வு வரும் வகையில இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இதோட வைக்கிறோம். இனி வருங்காலங்களில் விவசாய மக்கள் செழிப்பாக வாழ்ந்ததாக தான் சரித்திரம் இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடோட ஹிஸ்டரி நீங்க எடுத்துக்கங்க, சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த அந்த பூமி, முப்போகம் விளைந்த அந்த பூமி இன்னைக்கு வறட்சி பூமியா மாறி இருக்கு. டெல்டா பகுதி எல்லாம்னா இது யார் மேல நம்ம குற்றம் சொல்ல முடியும்? இது வந்து நிச்சயமாக இதுவரைக்கும் நிர்வாகம் செய்ய தவறியவர்கள் மேலதான் நம்ம இதை குற்றம் சொல்ல. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுத்தது போன்று விவசாயிகள் நடத்தும் போராட்டத்திற்கும் மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தேமுதிக சார்பில் முன்னெடுக்கப்படும் எனவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியுடன் தெரிவித்தார். இனிமேல் கண்டினியூ ஆகக்கூடாது. எப்படி நேஷனல் ஹைவேஸ் போட்டு இந்தியா மொத்தம் கனெக்ட் பண்ண, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் கனெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் ஸ்டேட் டு ஸ்டேட் கனெக்ட் பண்ணணும். நிரந்தரமாக விவசாயிகள் பிரச்சனைக்கு முழுவதுமாக ஒரு தீர்வு கிடைக்கணும். இவங்க 31 நாளாக இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கு மேலையும் கஷ்டப்படுவதை நாம யாரும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. இதை வந்து நாங்க ஒரு கோரிக்கையாக மீண்டும் நிச்சயமாக வைப்போம். எதுவுமே ஒரு வார்த்தையிலேயே முடிஞ்சு போடுறது கிடையாது. உத்தரப்பிரதேசல தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னைக்கு 1000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி. அவங்களும் அதை பொறுப்பேற்றுக்கொண்டு விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்றது தெரிந்து அங்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி அதே போல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் இணைந்து விவசாய கடன் தள்ளுபடி நிச்சயம் பண்ணணும். ஏன்னா நாங்களும் நம்மளும் எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு யார வேணா இருக்கட்டும், எல்லாருடைய ஆரம்பம் பார்த்தா ஒரு கிராமத்துல இருந்து விவசாய குடும்பத்துல இருந்தா ஒவ்வொருவருமே ஆரம்பிச்சு வராங்க வாழ்க்கைய. சோ அவங்கள நம்ம அப்படியே எப்படியோ போட்டு விட்டுற முடியாது. அவங்கள நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நிச்சயமாக நம்ம நாடு அழி. விவசாய கடன் தள்ளுபடி செய்வது மோசமான முடிவு என நபார்டு வங்கியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அதன் தலைவர் ஷர்த்குமார் பான்வாலா, ஒவ்வொரு முறை விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் போது வரி செலுத்துவோரின் பணம்தான் பயன்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார். எனவே கடனை திரும்ப செலுத்தும் கோணத்தில்
பார்க்கும்போது இது தார்மீக ரீதியாக ஆபத்துகளையே உருவாக்குகிறது என அவர் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடாது என்றும் குறிப்பிட்ட விவசாயிகளை மட்டுமே இலக்கு வைத்து இதை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசு நிர்ணயித்த இலக்கை விட அதிகமான விவசாய கடன்களை வங்கிகள் அளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஷாஜ்குமார் பான்வாலா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் பொருட்காட்சியில் கடை அமைக்க தடையில்லா அனுமதி சான்று வழங்குவதற்கு 12,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் செட்டியார்பட்டியில் கோடை விடுமுறையில் தனியார் அமைப்பு சார்பில் பொருட்காட்சி நடைபெறும். இதனையொட்டி இங்கு கடை அமைப்பதற்கு விருதுநகர் பாண்டிய நகரை சேர்ந்த மாரித்துறை என்பவர் தடையில்லா சான்று கேட்டு மின் ஆய்வாளர் சதீஷ்குமாரை அணுகியுள்ளார். அதற்கு அவர் 12,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இத்தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். பின்னர் அவர்கள் ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மாரித்துறையிடம் இருந்து பெறும்போது சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே ரயில்வே சிக்னல் கம்பியை துண்டித்து பயணிகளிடமிருந்து தங்க நகைகளை கொள்ளையடித்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 கொள்ளையர்களை ரயில்வே துறையினர் கைது செய்தனர். திருவனந்தபுரத்தில் சேலம் வழியாக டெல்லி நோக்கி சென்ற கேரள விரைவு ரயிலில் பயணம் செய்த 5 பயணிகளிடமிருந்து 20 சவரன் நகைகளை தொட்டப்பட்டி ரயில் நிலையத்திற்கு முன்பாக மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இத்தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த போலீசார் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சுனில் மற்றும் அமர் இருவரையும் சோலாப்பூர் என்ற இடத்தில் அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் ஏற்கனவே காட்பாடி ரயில் நிலையத்தில் நிகழ்ந்த வழிப்பறி சம்பவத்திலும் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இக்கொள்ளை சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது காணலாம். சேகர் ரெட்டி, சீனிவாசலு, பிரேம்குமார் ஆகியோரின் காவல் April 25 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பணம் பதுக்கல் நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இவர்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களின் காவலை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் April 25 வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் சேகர் ரெட்டி உட்பட 3 பேர் தங்களுக்கு ஜாமீன் அளிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக 3 பேரின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 7 தள்ளுபடி செய்திருந்தது. டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக நிலம் நீர் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் நாகை மாவட்டம் செம்பனார் கோவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகளின் போராட்ட கோரிக்கைகளை ஏற்காமல் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் நோக்கில் செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் உடனே விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் ஷேல்கேஸ் திட்டங்களை கைவிட வலியுறுத்தியும் முழக்கங்களை போராட்டக்காரர்கள் எழுப்பினர். ஐயா கண்டா அவர்களின் போராட்ட கோரிக்கைகளை உடனே இந்திய அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தின்படி செம்பனார் கோயில் கடை வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக நிலம் நீர் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் இந்திய அரசும் தமிழக அரசும் செவிசாய்க்கவில்லை என்றால் இதைவிட வீச்சான போராட்டங்களை முன்னிறுத்தி இந்திய அரசை பணிய வைப்போம் என்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவும் ஒற்றை தீர்ப்பாய முடிவை கைவிடக் கோரியும் விவசாயிகள் கடனை முழுமையாக ரத்து செய்யக் கோரியும் வருகின்ற 25 அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது என சேலத்தில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
திருப்பூர் காங்கயம் ரோடு சிவசக்தி நகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் ராக்கியாபாளையம் பிரிவு பகுதியில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதேபோல் முதலியாபாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த கோரி காங்கயம் ரோடு பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவறாம நாங்க வரி கட்டுறோம், எங்களுக்கு தண்ணி வரல, ஆஸ்பத்திரி இல்ல, ஒரு ஒரு உதவியா எங்களுக்கு இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, ஒரு மாசமா இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி பணம் எதுவுமே வர்றதில்ல, எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி எங்களுக்கு இல்ல, நாங்க எப்படி உயிர் வாழ்றது? சப்ப தண்ணி வந்து 35 நாள் ஆச்சு, சப்ப தண்ணி வந்து நல்ல தண்ணி 4 வாரம்தான் வருது, இந்த 4 வாரம் நல்ல தண்ணி நாங்க என்ன பண்றது? எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் வியாதி வந்து மயக்கம் போட்டு உலகிறாங்க, எந்த வசதி இல்ல, எங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுங்க, நாங்க எல்லாம் வரி கட்டுறோம், நியாயமா தான் நாங்க கேட்கிறோம். திருப்பூரில் தாறுமாறாக ஓடிய மினி பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை நேரில் பார்த்து ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் அந்த பேருந்தை அடித்து நொறுக்கி சின்னாப்பினம் படுத்தினர். பின்னர் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவில் நிலவி வரும் நிலையில் மேட்டூரிலிருந்து சேலம் மாநகரத்திற்கு வரும் பிரதான குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல கோடிக்கணக்கான லிட்டர் குடிநீர் விநியோக சாலையில் சென்ற சம்பவம் சேலம் மாவட்ட மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பல மணி நேரமாக தண்ணீர் வீணாக சென்ற போதும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி அலங்காரங்கள், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரில் அமர்ந்திருக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சக்தி கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அம்மன் கோவில் திடலில் இருந்து புறப்பட்ட தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வடம் வந்து மீண்டும் அம்மன் கோவில் திடலையே அடைந்தது. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நெடுமுடி கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவில் கெட்டுப்போன முட்டை வழங்கியதாக மாணவர்களின் பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கெட்டுப்போன முட்டைகளா அல்லது பரவலாக பேசப்படும் சீன முட்டைகளா என அவர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உதவி தொடக்க கல்வி அலுவலர் மனோகரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது இதுபோன்ற புகார் பள்ளி நிர்வாகத்திடம் இருந்து தனக்கு வரவில்லை என்றும் இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தை கண்டுகொள்ளாத மத்திய பாஜக அரசை கண்டித்து கோவையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற எஸ்டிபிஐ கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக ஊர்வலமாக வந்து ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற அந்த கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 42 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செவிலியர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏதுலகப்பட்டியைச் சேர்ந்த செல்வலிங்கம் என்பது மகள் செல்விதான் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நேர்முக தேர்விற்கு சென்ற அவர் பெரியகுளம் கண்மாய்க்கரையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் உயிரற்ற நிலையில் மீட்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் செல்வியின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நெமிலி பேரூராட்சியில் சுங்க கட்டணம் செலுத்தவில்லை என கூறி அரக்கோணத்திலிருந்து வேலூர் வரை செல்லும் தனியார் பேருந்தை பேரூராட்சி நிர்வாகத்தினர் சிறைபிடித்தனர். இதனால் பேருந்து ஊழியருக்கும் பேரூராட்சி நிர்வாகத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவம் அறிந்த நெமிலி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்தை விடுவித்தனர்.
இதனால் அப்பகுதியில் சுமார் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் மாடுகளுடன் பால் பண்ணைக்கு சென்ற பெலுகான் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அவரை தாக்கிய பயங்கரவாத கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஹத் சார்பில் நெல்லை மாவட்டம் தென்காசி கொடிமரத்திரலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஐபிஎல் தொடரில் புனே அணியை 97 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி டேர்டெவில்ஸ் அபார வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரில் நேற்றைய லீக் ஆட்டத்தில் டாஸ் வென்ற புனே அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய களமிறங்கிய டெல்லி அணி தொடக்கத்தில் தடுமாறினாலும் அந்த அணியின் சஞ்சு சாமனின் ஆட்டத்தால் ரன் விகிதம் உயர்ந்துள்ளது. 63 பந்தில் 8 பவுண்டரி 5 சிக்ஸருடன் 100 ரன்கள் எடுத்து தனிப்பட்ட முதல் சதத்தை பூர்த்தி செய்தார். அவரைத் தொடர்ந்து கிறிஸ் மோரிஸ் 9 பந்தில் 38 ரன்கள் சேர்க்க டெல்லி டேர்டெவில்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என களமிறங்கிய புனே அணி தொடக்கம் முதலே தடுமாறியது. மழமழவென விக்கெட்களை இழந்த அந்த அணியில் 16 ஓவர்களில் 108 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்து 97 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. That's a very good catch. Very good catch. And you... No one bites the dust. Nicely clipped. And taken. The big wicket of MS Dhoni. He shakes his head. Can't believe it. No one's taking this, is he? Misra. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.